ஐயா இன்னைக்கு பிச்சு ரொம்ப லேட்டா இருக்குங்கய்யா, கட்டாயம் பவுன்ஸ் ஆகும் பால்ஸ் எல்லாம், அதனால ஹைட்டா நீங்க ட்ரை பண்ணுங்கய்யா. பூ இல்லைன்னா புஷ்பம், காலு செருப்பு டயர், இது என்ன காயின்னா இல்லை மில்கி கார்டன்னா, ஏதாவது ஏக் போலோஜி. ஹெட் எடுத்துக்கலாமா அண்ணே? நம்ம எப்ப என்ன ஹெட் எல்லாம் சொல்லியிருக்கிறோம், நம்ம எப்பவுமே டெய்ல் தானே, திடீர்னு இன்னைக்கு மாத்தி ஹெட்டுன்னு சொல்லிட்டோம்னு வைங்க, அப்புறம் பாஸுக்கு தாடிக்குள்ள கோபம் வந்து நம்ம வாழை ஒட்ட நறுக்கிடுவார். ஐயோ பாஸ், நாங்கள் டெய்லே எடுத்துக்கிறோங்க பாஸ். இன்னைக்கு நல்ல ட்ரிக்கி ஷாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்றது நல்ல சான்ஸ்ங்க, தாளா பக்கம் நல்ல ட்ரை பண்ணலாம். ஃபீல்டிங் வந்த நோக்கி பாக்குற திறப்பானா நான் போறேன். என்னதே புரியலையா? ஓபனிங் பேட்ஸ்மேனா நான் போறேன்னு பிழிச்ச. அண்ணா போகணும்னு முதல் நாளா வெளிநட பண்ணிட்டு வந்துருவாங்க, சட்டம் பண்றதுல இதுதான் ட்ரைனிங் எடுத்துருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் கூட நான் இறங்குறேன், ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஹிட்டர்ஸ். வாங்க போவோம். ஆஹ, யாரு பவுலிங் போடுறா? ஏமா மியூசிக் பந்து பிடிப்பியா? போடுங்க. ஹலோ பால் லேலியா? ஏக் மினிட் ஜி, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? இந்த ஸ்பின் பவுலிங்க கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? நம்ம சாணக்கியரு. அவரோட ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திதான் இந்த முட்டா பய உலக எல்லா விக்கெட்டையும் எடுக்க போறேன். வாட்ச்மி. ஓ புட்டா. ஓகே ஓகே. என் கருத்துப்படி பந்து அவ்விடத்தில் குத்தி என்னிடத்தில் தான் வரும், பயம் கொள்ளும் என்று நினைத்தேன், ஆகையால் தான் அந்த இடத்தை தேர்வு செய்து. நன்றி. என்கிட்ட மோதாத நான் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காத நான் சூராதி சூரனடா, சூரனடா. ஏய் ரைட் ஆர்ம் விக்கெட்ரா, எச்சக்கல இந்தாண்டாவா? பல ஆண்டுகள் நான் கிட்டராக விளையாண்டு கொண்டிருந்திருக்கேன், என்னடா வீட்டுக்கு யாராவது அனுப்பணுமா? என்னையா, மாமியார் அடிச்ச சிக்ஸரு, மருமக அடிச்ச மிக்சரு, நம்ம செயல் தலைவர் அவர்கள் ஆடவே மாட்டேங்கிறாரு. எத்தனை காலம் தான் ஏமாத்துவார் இந்த நாட்டில, சொந்த நாட்டில. ஐயா ஏற்கனவே வயசாயிருச்சு, இதுக்கு மேல முடியாது ஐயா, நான் இப்ப ஓவர் போட்டு போயிடுறேன். ரொம்ப முக்கியம் போடுறான். ஐயோ ஜூரியா வந்து வந்தாரு. ஐயா விஷம் இந்த அம்மாவே பால் போட்டு போய் என்ன இப்போ நான் அப்படி நடுவில் உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். ஐயா இது என் பாட்டை போட்டு விளையாண்டு கிட்டி புலி எவ்வளவு வந்தேன் கிரிக்கெட் பெருசா போச்சா? யோ நான் தான் அப்பவே சொன்னேன் ஐயா, இவ்வளவு எல்லாம் விளையாட்டுக்கு சேர்த்துக்காதீங்க சேர்த்துக்காதீங்கன்னு. நல்லா படுங்க போங்க. அரே பாப்ரே போங்க யார் விளையாடுங்க போங்க ரெண்டு பேரும். ஓ என்ன சார் போட்டு இருக்கீங்க, ஸ்டைலுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல ஜி. பேபி ஓவர் பண்ணுங்க ஜி, அந்த அம்மா கிட்ட பால் கொடுங்க, நல்லா போடுவாங்க. மியூசிக் மை காட், இந்த ஆளுக்குள்ளயே ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு பாருங்க. ஐயா நான் சொன்ன தப்பா நினச்சிக்கூடாது, வயசாயிருச்சு இல்லை, நானே ஃபஸ்ட்டு பேர் கேட்டுமா எடுத்த உடனே ஹிட் ஆடணும், உங்களுக்கு சொன்னாலும் புரியாது நானே இறக்கிறது.
ஓகே கேரி கேரி. யோ என்னையா பேட்டு தூக்கிட்டியா நீ? எல்லாம் ஃபர்ஸ்ட் தானா நீ? போங்கயா போங்கயா போங்கயா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாமா, சல்தா ஹே. நான் நம்ம வேணா போய் பந்து கேட்டு பார்க்கலாம். வேண்டாங்க வேண்டாங்கண்ணா, அதில் பெரிய வம்பா போயிருங்க. ஜெயா நீங்கள் அங்கே போய் கீப்பிங் நினைக்குங்க, நான் இங்கே போய்க்கிறேங்க. நீங்கள் இங்கே போயிருக்கீங்க. என்னடா இது, இந்த பிரி பிரிச்சுட்டானுங்களே, இனிமேல் என்ன பண்ணுறதுனே புரியலையே. ராஜதந்திரம் தான் செட் ஆகும். என்ன அது, எங்க போனாலும் இவரே வராது. படு பெஜாரா போச்சு இவரோட, என்ன பண்றது, ஓடுங்க. கண்ணா கொஞ்சம் ஸ்லோவா ஸ்லோவா அலையலாம். எனக்கு எப்படி பால் போடணும் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க. அரே யார் இவருக்கு கிளியர் பண்ணுங்க ஐயா, கிளியர் பண்ணுங்க. ஜி ஜி ஸ்டிக் அங்க இருக்கு, நீங்க பக்கத்து ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கீங்க. எங்க இருந்தா என்ன, அது மேல விழவ போகுது, அது பாட்டுக்கு அதை தாண்டி போகும். என்ன வீச்சா கொடுங்க, நான் பார்க்காத கல் வீச்சா, நான் சந்திக்காத சோடா பாட்டில் வீச்சா, வீச்சில் வேற என்ன இருக்கு, நான் சாப்பிடாத முட்டை வீச்சா, நான் வீசி நீ பார்த்தது இல்லையே, அதை சந்திக்க உனக்கு தெம்பு இருக்கா, உனக்கு திராணி இருக்கா? ஆஹ அவுட் 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 கேட்டு என்ன அவுட்டு என்ன ஜெயா, சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா கிரிக்கெட்ட கண்டுபிடிச்சதா நாங்க தான், எங்களுக்கே ரூல்ஸா. போங்க சேலு பந்து வீசுங்க. இது அவுட் இல்லையா, பாக்கலையா? யாயா கண்ட கண்ட இடத்துல எல்லாம் குளிக்கிறதெல்லாம் கூர்ந்து பாக்குறீங்க இல்லையா, இத சரியா பாக்க தெரியாதா? உங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? இந்த அம்பையர திரும்ப பெறணும், போற இடத்துல எல்லாம் கருப்பு கொடி காட்டுவோம். ஏமாத்தாதே ஏமாத்தாதே, அடுத்த வரி தெரியாது, பால கொடுங்க சட்டுன்னு கொடுங்க. ஆஹ ஆஹா இப்ப இப்ப இது அவுட் இல்லையா? என்னப்பா ப்ரோ நிம்மி நம்பர் வேணுமா? ஆஹ இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? நாட் அவுட் ராடே, என்ன இப்படி காட்டு முராண்டி ஆட்டமா கத்த விட்டு இருக்கீங்க? என்ன தட்டி குடுக்கறாரு தெரியலையா? இது உனக்குதான் நாலு பொண்டாட்டி ஏழு பொண்ணுங்க பதினாலு பேர குழந்தைங்க இருக்க, உனக்கு இந்த கேட்ச புடிச்சிருக்கு தெரியலையா? ஏப்பா இது வந்து ஒன் பிச் கேட்ச், உடம்பு கிரவுண்ட்ல கனெக்ட் ஆயிருக்குல்ல, அப்ப அது எப்படி த்ரோ கேட்ச் ஆகும்? ஏர்ல எல்லாம் புடிக்கணும். நீ நான் இந்த கிரவுண்ட விட்டு வெளிநடப்பு செய்யறேன், இனிமே இந்த ஆள் மூஞ்சிலேயே நான் முடிக்க மாட்டேன். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திகை. Ek ball, 6 runs needed. Me vanda ma, thank you ji. Ayya இந்த பிள்ளைகளோட எதிர்த்து விளையாடுவாயா? நம்ம இங்க வந்திருக்கோம், இது நம்ம இடையா, நம்ம ஆட்டத்தை கர்நாடகத்துல காட்டுவோம்யா. வாங்க கிளம்பலாம். ஜரூர் சலேங்கே, சலே சலோ, ஜரூர் கரேங்கே, சலே சலோ, சலேங்கே. என்னையா அரசியல் இது, கிறக்கு முடிச்ச அரசியல், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஷட்டப் பண்றீங்களா?